ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகடமிலிருந்து. ஓகே, நம்ம 9th நியூ புக் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 6th லெசனில் இருக்கக்கூடிய இரண்டாவது செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாச்சியார் திருமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது உணர்ச்சி நிறைந்த பாடல்களை கொண்டது, சரிங்களா? அதே மாதிரி இறையோடு ஒன்றுதலும் அதன்பால் அனைவரையும் சரணடைய செய்வது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம் தான். அதோட சிறப்பு அம்சமே வந்து பார்த்தீங்கன்னா இறையோடு ஒன்றுதலும் அதன்பால் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது, சரிங்களா? அதே மாதிரி இறைவனை நாயகனாக எண்ணி பாடக்கூடிய பெண் கவிஞரை நம்ம அந்த பாடல் வரிகளை பார்க்கும்போது அந்த பெண் கவிஞருக்கும் இறைவன் மேல காதல் இருக்குமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த பாடல் வரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் ஆண்டாள் அவர்கள் பாடியதால திருமால் மேல அவங்களுக்கு காதல் இருக்குமோ அப்படின்னு நமக்கு நினைக்கிற அளவுக்கு அவங்க பாடல் வரிகள் வந்து இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி அழகியலுக்கும் பக்திக்கும் இடம் தருகிற ஆண்டாள் கவிதைகளை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா கற்பவர் மனதை கவரக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அவங்க எழுதிய இரண்டு பாடல்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாமந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடும் இளம் பெண்கள், சரிங்களா, நடனம் ஆடும் இளம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கையில கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தி எதிர்கொண்டு அழைக்கிறாங்க, சரிங்களா? அதாவது கதிரவன் போன்றனா சூரியன் போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தி எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வட மதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகைகளை அணிந்து கொண்டு புவியதிர, புவியதிரன்னா அது பூமி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். இதனா கனவுல வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து சொல்றாங்க, சரிங்களா? அதாவது வட மதுரையை ஆளும் மன்னன், சரிங்களா, கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பாதுகைகளை அணிஞ்சுக்கிட்டு புவி அதிர, அதாவது பூமி அதிர மகிழ்ச்சியோட நடந்து வரான், சரிங்களா? அதனா கனவுல வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து சொல்றாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கில் மைதுனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்தளம் முதலான இசை கருவிகளை முழங்குற மாதிரியும் வரிகளை உடைய சங்குகளை நின்று ஊதுற மாதிரியும் தன்னுடைய அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அளித்தவனுமான கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா முத்துகளையுடைய மாலைகளை தொங்கவிடப்பட்ட பந்தலுக்கு கீழே நின்று என்ன திருமணம் செஞ்சுக்கிறான், இதனா கனவா கண்ட அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து சொல்றாங்க, சரிங்களா? ஓகே, இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதை பார்ப்போம். அதாவது பெண்ணின் திருமண வயது வந்து பாத்தீங்கன்னா 18, ஆணின் திருமண வயது வந்து பாத்தீங்கன்னா 21 அப்படிங்கிற சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு, ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. இலக்கண குறிப்பு, சரிங்களா, முத்துடை தாமம் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை, சரிங்களா, முத்துடை தாமம் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகே, அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் வந்து பார்த்துடலாம். தொட்டு அப்படிங்கிறது தொடு பிளஸ் ஊ, சரிங்களா, தொடு அப்படிங்கிறது பகுதி, தொட்டு என ஒன்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது விகாரம், சரிங்களா, ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி, சரிங்களா? ஓகே, அடுத்தது கண்டேன் அப்படிங்கிறது கான் பிளஸ் எட்டு பிளஸ் ஏன், சரிங்களா, கான் அப்படிங்கிறது பகுதி, இதில் கண் என குறிக்கிறது விகாரம், சரிங்களா, எட்டுங்கிறது இறந்த கால இடைநிலை, ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி, சரிங்களா? ஓகே, அடுத்த நூல்வெளி வந்து பார்த்துடலாம். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் பன்னிருவர், அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண், சரிங்களா. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிருவர், அவருள் ஆண்டாள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண், சரிங்களா? அது எப்படி கேட்பாங்கன்னா திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் பன்னிருவர், அவருள் யார் மட்டுமே பெண் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஆண்டாள், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க. இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்பெற்றார் யாரு, ஆண்டாள், சரிங்களா? இது எப்படி கேட்பாங்கன்னா இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஆண்டாள், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தான் வந்து ஆண்டாள் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம், சரிங்களா? அந்த தொகுப்புல தான் ஆண்டாள் பாடியதாக சொல்லப்படுற திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற இரு தொகுதிகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க, சரிங்களா? அதே மாதிரி அந்த நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறதுல மொத்தம் 143 பாடல்கள் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற இரு பாடல் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய 6ஆம் திருமொழியிலிருந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஓகே, இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் வந்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க, ஆண்டாள், சரிங்களா?
அதே மாதிரி ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு வந்து எதுன்னு சொல்லி கேட்பாங்க, நாலாயிர திவ்ய பிரபந்தம். அதே மாதிரி திருப்பாவை நாச்சியார் திருமொழியோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க, ஆண்டாள். சரிங்களா? அதே மாதிரி நாச்சியார் திருமொழியில மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, 143 பாடல்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரை 9th நியூ புக் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 6th லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? பேலன்ஸ் உள்ளது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமில இருந்து கார்த்திக்.